அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸ். 18,000 பணியிடங்கள் வரப்போகிறதா அப்படின்றது தான் ஒரு முக்கியமானது. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஒரு வெளியானது இதுவும், அதே மாதிரி இன்னொரு நியூஸ் கட்டிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னு தெரியல. அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு 18,000 பணியிடங்கள் வரப்போகிறது. அது வந்து எவ்வளோ நாளில் எடுக்க போகிறாங்க, யார் யாருக்கு நன்மை யார் யாருக்கு தீமை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அது போக நம்ம சேனலில் என்னென்ன கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம், ஸோ ஒவ்வொரு வீடியோவாக வரும். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் எண்டில் பாருங்கள். ஸோ 18,000 பணியிடங்கள், ஸோ இன்றைக்கி வந்த கட்டிங் இது தான், சரிங்களா? ஸோ எவ்வளோ நாளில் எடுக்க போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 மாதங்களில் வந்து எடுக்க போகிறதா அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 17 மாதங்களில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, வேகன்சிஸ் எடுக்க போகிறாங்க. 18,000 வேகன்சிஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, 15 ஆகஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பார் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள், 77,000 வேகன்சிஸ் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இத்தனை 77,000 வேகன்சி, 75,000 பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நன்மையாமையும் தீமைகளை அமையும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம், சரியா? சோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு இதே மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. ஃப்ரீ கிளாஸஸ் அப்டேட் நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்லுவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? இங்க பாருங்க, முதலமைச்சர் நடவடிக்கை, 82 லட்சம் கோடி பொருளாதாரமாக உயர்த்த நம்மளோட முதலமைச்சர் முடிவெடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்மளோடது வந்து என்னன்னா, தனியார் துறையிலையும் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத தமிழகமா உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 65,483 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஜனவரி மாதத்திற்கு 77,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதன்படி பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமா எவ்வளவு எடுக்கிறாங்களா, 17,595 கிட்டத்தட்ட 18,000 வேகன்சி எடுக்க போறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக இருந்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவிக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ 2 வருஷமா டிஎன்பிஎஸ்சி தலைவர் இல்லாத ஒரு காரணத்தினாலதான் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வேலை வாய்ப்புகளும் வந்து டிலே ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்ப தலைவர் வந்துட்டாங்கன்றப்ப முடிவெடுக்கிற அதிகாரம் வந்து சீக்கிரமா வந்துடும். ஸோ எதனால வந்து இவர் டிசிஷன், பிரபாகர் சார் வந்து டிசிஷன் எடுத்துருவாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாமே உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். அதனால ரிசல்ட் எல்லாமே வந்து அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கும் அப்படின்றதா உண்மை. ஏன்னா நோட்டிபிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து சொன்ன டேட்ல விட்டுகிட்டு இருக்காங்க. நீங்களே பாத்திருப்பீங்க, அறிவிப்பு எல்லாம் வந்து சொன்ன டேட்ல விட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? பணியிடங்களுக்கு எப்பவுமே இந்த டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கு ஓய்வு பெற்ற அதிகாரியாக தான் வந்து நியமிப்பாங்க. பட் இப்ப இவர் வருவாய் துணை ஆணையராக இருந்தப்ப என்ன பண்ணாங்க, எஸ் கே பிரபாகர் அவர்களால நியமிச்சிட்டாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாரு, ரிசல்ட் பப்ளிகேஷனா முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து அந்த ரிசல்ட் வெளியிடுவது தாமதமாவதை ஃபர்ஸ்ட் நாங்க குறைச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 17 மாதங்கள்ல 18,000 பணியிடங்கள் நிரப்பப்பட போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, சிபிடி டெஸ்ட் ஃபார்மேட் கொண்டு வந்துறாங்க. ஸோ இந்த சிபிடி டெஸ்ட் ஃபார்மேட்டே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட்டை வந்து சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி எக்ஸாம் நடத்தி அது இது பண்றதுக்கு, சிபிடி டெஸ்ட் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிகேஷன் சீக்கிரமா வந்துடும். லைக் எஸ்எஸ்சிலாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ரிசல்ட் விட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அதனால என்ன பண்றாங்க, கண்டிப்பா என்ன சொல்றாங்களா, காலிப்பணிகளை குறித்த தகவலை சேகரிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. துறை வாரியான பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தேர்வு குறித்த அறிவிப்புகள் வெளியாகின. ஸோ ஆல்ரெடி பெண்டிங்ல இருந்த பணியிடங்கள், இந்த டிஎன்இபியா இருக்கட்டும், அதே மாதிரி கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா. உங்களுக்கு கேஸ் வந்து கோர்ட்ல வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வெளியாம வெளியிடாம தாமதம் பெற்றிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து விரைவில் எல்லா ரிசல்ட்டுமே வெளிவரும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லதே நினைக்க நல்லதே நடக்கும், சரியா?
பாத்தீங்களா. அதே போல் தேர்வு முடிவுகளையும் முன்பு போல் அல்லாமல் மிக விரைவாக வெளியிடவும் அரசு பணியாளர் தேர்வாணையம் திட்டமிட்டு வருகிறது. எனவே அரசு பணியை விரும்புவோர் தங்களை முழு அளவில் தயார்படுத்திக் கொள்ளலாம். சோ அப்ப என்ன சொல்றாங்க, இனி ஒவ்வொரு மாதமும் அரசு பணிகளுக்கான அறிவிப்புகள் வெளிவரலாம். பாத்தீங்களா, இப்ப பதினேழு மாதங்கள் அப்படின்னா எத்தனை, 3 வருஷம் கிட்டத்தட்ட வந்து, சரி 3 வருஷமா 1.5 வருஷம் சரிங்களா, 12 மாசம் இங்கிட்டு ஒரு 5 மாசம், அப்ப வந்து 17 மாசம் கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷத்துலயே 18,000 வேகன்சி எடுக்க போறாங்க. 1 மாசத்துக்கு 1,000 வேகன்சின்னு வச்சாலும் 17 மாசத்துக்கு உங்களுக்கு வந்துருச்சா. சோ அதனால வந்து பி ப்ரிப்பர் சரிங்களா, கண்டிப்பா நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி இந்த லஞ்சம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போறாங்க சார், அத அந்த இதெல்லாம் நமக்கு வேலையே கிடையாது. சோ நீங்க உங்களை நம்புங்க, எப்பவுமே நான் சொல்றது எப்படின்னா நீங்க உங்களை நம்புங்க. அதுக்கும் சொல்லியிருக்காரு நம்மளோட பிரபாகர் சார் அவர்கள், நன்றாக தேர்வு எழுதினால் நிச்சயம் அரசு பணி சரிங்களா. சோ ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் வந்திருக்கு, அதை பத்தி எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றாக தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நிச்சயம் அரசு பணி கிடைக்கும் அப்படின்றது முக்கியமா சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல வந்து லஞ்சம் அப்படின்றது வந்து வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் கம்மி. சோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை நம்புங்க தயவு செய்து அப்படின்றத சொல்றேன். இப்ப இதுல வந்து நன்மை என்ன தீமை என்ன அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா 1.5 வருஷம் அப்படின்றது நிறைய பேர் இன்னமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. சில பேருக்கு ஏஜ் பார் ஆகும், சில பேருக்கு என்ன பண்ணா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். சோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளா தான் இது அமையும். சோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எவ்வளவோ கஷ்டப்பட்டா இன்னும் ஒரு 1.5 வருஷம் இன்னொரு 1.5 வருஷம் கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பா நம்ம கையில ஒரு அரசு பணியிடம் கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கும் அப்படின்றத தயவு செய்து நம்புங்க. தீமை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்து கேஸ் அது ரிசல்ட் வெளியிடாம கேஸ் பெண்டிங்லேயே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், ஏன்னா அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா, இந்த எக்ஸாம் ரிசல்ட் வருமா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி TNMAWS அதுவும் பாத்தீங்கன்னா ரிசல்ட் இன்னும் வெளியிடாம இருக்காங்க, இந்த மாஸ்டர் வெளியிடறது அதுவும் வெளியிடாம இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்டை பத்தின தகவல் வந்து இன்னும் வராததுதான் ஒரு பெரிய தீமையா இருக்கே தவிர, மற்றபடி உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பெரிய நன்மைகள் தான் இருக்கு. ஆனுவல் பிளானர் வந்துடும், ஸோ கூடிய சீக்கிரம் அதாவது நிறைய இப்ப இபில எல்லாம் எடுக்காம இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அது ஃபுல்லா கண்டிப்பா என்னது உங்களுக்கு கூடிய விரைவிலே வந்துடும் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதனால உங்களை மட்டும் நம்பி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு, சிலபஸ் டாபிக்ஸ் வைஸ். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டெமோ பார்த்துட்டு நம்ம வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெக்னிக்கல் எக்ஸாம் ஸ்கீம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா நம்ம இதுல PDF மெட்டீரியல் தான் நம்ம கொடுக்குறோம். நம்மளோட வெப்சைட் போய் பாருங்க, மறக்காம என்ன பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் கொடுக்க போறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்குமே ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறோம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி தகவலுக்கு என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.